தூய்மை இந்தியா இயக்கம் கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புனித தோமையர் மற்றும் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் கழகத்தின் கீழ் செயல்படும் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தூய்மையே சேவை இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மகாத்மா காந்தியடிகளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று தூய்மையை பற்றியது என்றார். 2014 முதல் 2019 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 100% கழிப்பிட வசதிகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தியதை சுட்டிக்காட்டினார். இதன் இரண்டாவது கட்டமாக 2019 ஆண்டு நம்மை சுற்றியுள்ள அரசு அலுவலகங்கள், பள்ளி கட்டிடங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கு மாணவ மாணவிகள் மிகப்பெரிய பங்கு வகிப்பதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார். காந்தியடிகள் அவர்களுடைய மிக முக்கியமான கொள்கை தூய்மை பாரதத்தில் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய தெரு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய ஊர் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய காந்தி ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவை நிறைவேற்றும் தலைவராக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா 2014 இருந்து 2019 இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100% வீடுகளில் இன்றைக்கு கழிப்பறை டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால். 2019 பிறகு தூய்மை பாரதம் 2 நாம் தூய்மையாக இருக்கிறோம், நம்மளுடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய தெரு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு தூய்மையாக இருக்க வேண்டும். ஸ்வச் பாரத் 2 மிஷன் அது. அதே நேரத்தில் அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாம் கூட தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகளையும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் அமைச்சர் வழங்கினார். முன்னதாக பள்ளி மாணவர்களின் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நாடக நிகழ்ச்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. என்னத்தமா பிரிக்கிறீங்க? மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்கிறேன்.